ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்பிகளுக்கு வணக்கம். பரபரப்பான ஒரு செய்தி இப்போ வந்து கசிய தொடங்கி செய்திகளாக வெளியே ஓடிட்டுருக்குது. ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட 16வது நாள் நிகழ்வு அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க, அது 16வது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்பாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் கொலை செய்த முக்கிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிலரை வந்து பழித்தீர்க்கலாம் என்ற தகவல் உளவுத்துறை மூலமாக தெரிய வந்ததாக சொல்லி இப்போ சென்னை மாநகர காவல்துறை அலர்ட்டாகி இன்னும் மற்றவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஒரு பகுதிகள் வட்டார வழியாக இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய பட்டியல் எடுத்து அதில் தொடர்புடையவர்கள் யாராவது இருக்கிறாங்க, அப்படியான முக்கிய நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னா இந்த அரசுக்கு இன்னும் பெரிய ஒரு அளவில் ஒரு இழுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு பெரும் தேடுதல் வேட்டையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியான தகவல்கள் ஒரு பகுதியாகத்தான் இந்த அஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரி பிடிச்சது. பாரதிய ஜனதா கட்சியில் மாநில மகளிர் அணி பொறுப்பில் ஏதோ மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த பகுதியினுடைய மிக பெரும் அளவில் கந்து வட்டி வியாபாரம் அது இதுன்னு ஏகப்பட்டது செய்துட்டு இருக்கிறாங்க. ஒரு அரசியல் பாதுகாப்பு வேணும் என்பதற்காக வேண்டி அவங்க பாரதிய ஜனதா கட்சியில் எந்த தொடர்பு மூலமாகவும் இணைஞ்சிருக்கிறாங்க, அரசியல் கட்சி சேர்த்து உள்ளே வச்சுக்கிச்சு. அந்த அஞ்சலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுரேஷ், ஆற்காடு சுரேஷ் சொல்கிறாங்களா, அவருடைய தோழியாக பெண் தோழியாக இருந்தவர் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பக்கம் மலர்கொடின்னு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்காங்க. ஜாம் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வந்து அது ரொம்ப நாளாக கண்காணித்து சம்மந்தப்பட்ட ஒரு மூணு பேர், மலர்கொடி கூட ஹரிகரன் ஒருத்தன், அடுத்தது சிவா அப்படிங்கிற ஆள். ஹரிகரன் வந்து அந்த அம்மாவுக்கு ஜூனியரு. சிவான்றவர் அந்த கார்லாம் சப்ளை பண்ணவர், அதுக்கான வாகனங்கள்லாம் கொடுத்தவர் அப்படின்ற பேரில் மூன்று புதிய கார்களை குறுகிய காலகட்டத்துக்குள்ளே வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று ஒன்று பல லட்சம் ரூபாய் மதிப்புடையது அப்படின்லாம் சொல்ல வராங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா அந்த அம்மா வந்துட்டு அதிமுக, சம்மந்தப்பட்ட ஹரிகரன் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் இன்னொருத்த வந்து பார்த்திங்கன்னா திமுக, சிவாங்கிறவன் திமுக. இப்படி கட்சி பாகுபாடு இல்லாமல் வந்து உள்ளே இருக்கிறாங்க. இந்த மலர்கொடியோட கணவர் வந்து தோட்டம் சேகர், 2004-05 நினைக்கிறேன் அந்த காலகட்டம். ஐயத்துக்குப்பம் பகுதி, அந்த பகுதி மீனவ பகுதி பார்த்திங்கன்னா, அந்த குப்பம் அந்த ஏரியா அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக ரெண்டு பேர் அடிபடும், தோட்டம் சேகர்னு வீரமணி ஒன்று. ரெண்டு பேருமே வந்து உங்களுக்கு அதிமுக சப்போர்டராக ஒரு காலகட்டத்தில் மாறினாங்க. கருணாநிதி கைது செய்யப்பட்டதை ஒட்டி அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு கண்டன போராட்டம் வந்து ஒரு பேரணியாக நடந்தது. சைதாப்பேட்டையில் தொடங்கின அந்த பேரணி மெரினாவில் போய் முடியுது. அதுதான் கடைசியாக நடந்த மெரினா கூட்டம்னு எனக்கு தெரிஞ்ச நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து மெரினாவில் பொதுக்கூட்டங்கள் நடக்கிறத தடை செய்திருந்தாங்க. அந்த மாபெரும் கண்டன பொது ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டமாக நகர்ந்துட்டு இருக்க ஊர்வலம் அது, பேரணி நடக்குது, கடைசியாக பொதுக்கூட்டம். டிஜிபி ஆஃபீஸை கடந்து அந்த மெரினா பீச்சில் அங்கே போகும்போது பெரும் கலவரம். அப்போ பத்திரிக்கையாளர்கள்லாம் நிறைய பேர் தாக்கப்பட்டாங்க. அதுக்காகன்னு ஒரு விசாரணை கமிஷன்லாம் போட்டிருந்தாங்க. காலில் அடிபட்ட நாளாக அதுக்குள்ளே விசாரணை கமிஷனில் போகலை, புகாரும் கொடுக்கல. ஏன்னா நான் வந்து தப்பி ஓடி அந்த டிஜிபி ஆஃபீஸ் இருக்க அதனுடைய காம்பவுண்டு எகிரி குச்சி நாங்கள் உள்ளே ஓடணும். நிறைய பத்திரிக்கையாளர் புகைப்பட கலைஞர்கள்லாம் அதில் உள்ளே ஓடுறதால உயிர் பொழைச்சோம் அப்படின்லாம் சொல்லலாம். பெண் பத்திரிக்கையாளர்கள் உட்பட நிறைய பேரை கொடூரமாக அடித்து தூக்கி போட்டதெல்லாம் நடந்துச்சு. அது அந்த வீடியோ பதிவெல்லாம் இன்னமும் இருக்கும். இந்த சம்பவத்தில் இருந்த இந்த ரெண்டு பேர் தோட்டம் சேகர், வீரமணி, ஒரு காலகட்டத்தில் தோட்டம் சேகர் படிப்படியாக வந்து அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அதிமுகவில். உடனே அதில் ரெண்டு பேருக்கும் ஈகோ வருது வீரமணிக்கு, அதுக்கும் வீரமணி வந்து தோட்டம் சேகரை போட்டு தள்ளிடுறார். அப்போ அதுக்கு அந்த தோட்டம் சேகருடைய மூன்றாவது மனைவியாக இருந்தது தான் மலர்கொடி. அது பின்னாடி வந்து வழக்கறிஞராக படித்து வழக்கறிஞர் ஆகிடுது. பிரபலமான வழக்கறிஞர்கிட்ட ஜூனியராக இருந்து அது வேலை என்ன செய்யணாக்கா அந்த மாதிரி ரொம்ப கேட்பார் இல்லாமல் அனாதைன்ற மாதிரி போதிய பொருளாதாரம் இல்லாத இந்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு ஆறுதல் கொடுக்குறன்ற பேரில் ஆரம்பிச்சு அவங்கள வளர்த்து இந்த மாதிரியான கூலி படைகளுக்காக பயன்படுத்துறது ஒரு பக்கம் அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தது. என்ன காரணம்னா எப்படியாவது தோட்டம் சேகரை வந்து போட்டு தலந்து வீரமணியோட ஆள் சிவகுமார் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த சிவகுமார் பழிவாங்கணும். அதுக்காக இந்த பிள்ளைங்கள் எல்லாமே வளர்த்து கடைசியாக 2019 வந்து பழிவாங்குது இந்த அம்மா. இதுதான் இதனுடைய பின்னணி. இதெல்லாம் எதுக்குன்னு இந்த சொல்ல வந்த விஷயங்கள் என்னாக்கா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கூலி படைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்படி பழித்தீர்த்திருக்கிறது அப்படின்னு ஒரு கதையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாருமே கூலி படைகள் தான், அவங்க எல்லாருமே கூலிக்காக வேலை செய்கிறவங்க. இந்த சம்மந்தப்பட்ட சுரேஷ், ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி நொன்னே பாலு, அவன் வந்து அவன் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறான், அவன் மச்சான் அருள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு ஒரு பகுதியில் இருக்காங்க. இப்போ வந்து அஞ்சலிக்கு என்ன அதில் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு வந்து தன்னுடைய தோழன் ஆண் காதலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டது படித்திருக்கணுன்ற எண்ணம், அது கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. மலர்கொடிக்கு என்ன அப்படி காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய கணவனை கொன்ன அந்த வீரமணி, அந்த வீரமணிக்கு கூட அந்த சிவகுமார், அந்த சிவகுமாரை வந்து இவங்க போட்டு தள்ளிட்டாலும் கூட அந்த சிவகுமாருக்கு வந்து பக்கவலமாக ஆம்ஸ்டாங் ஒரு காலகட்டத்தில் இருந்தார் அப்படின்ற ஒரு இது. அந்த ஆற்காடு சுரேஷ் எங்கே வச்சு போடுறாங்கனாக்கா, உங்களுக்கு பட்டினம்பாக்கம் ஏரியாவில் மெயின் ரோடு கடற்கரை ஓரத்தில் மெயின் ரோட்டில் வச்சு போடுறாங்க, நடு ரோட்டில். அப்போ அதில் வந்துட்டு அந்த பழைய சிவகுமாரனுடைய அந்த ஆக்கள் தான், அதாவது பின்னணியில் நிழல் மாதிரி இருக்கிறது வந்து ஆம்ஸ்டாங்கை சொல்கிறாங்க. ஸோ ஆம்ஸ்டாங் தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரங்கள்லாம் சேர்ந்து செய்தது அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நேரடியாக இவருக்கு தொடர்பு அப்படின்னா வழக்கில் எந்த ஆதாரமும் இல்லை. இதெல்லாம் கதைகளாக கூட வருது. ஆனால் நிறைய ஒரு தலைவர் அப்படின்னுட்டாங்கன்னா நிறைய குணாதிசயங்களை கொண்ட நிறைய மனிதர்கள் தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இவர் கூட இவர் தொடர்பில் இருக்கிறார், இதுக்காக நான் பழி வாங்குகிறேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. இதுக்கெல்லாம் உண்மை சம்பவம் வந்து ஒன்று உள்ளே இருக்குது. அது வந்து என்னென்னா, அந்த ஆருத்ரா ஃபைனான்ஸுன்றது அந்த 2000 கோடி ரூபாய், அதுக்குள்ளே ஒன்று நிறைய கிளைகளாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் பகை வந்து ஆம்ஸ்டாங்குக்கும் ஒரு பெரிய நிறுவனத்துக்கும் முதன்மையாக பேசப்படுற இடத்துக்குமாக சிக்கல் ஒன்று இருக்குது ஈசிஆர் பக்கம் அப்படின்ற ஒரு கதை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அதை தவிர்த்து அவர் இருக்கக்கூடிய அந்த குளத்தூர் அந்த பகுதி, ஆம்ஸ்டாங் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த தொகுதி முழுக்க இரண்டு முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருத்தருக்கும் இன்னால் அமைச்சராக இருக்கிற ஒருத்தருக்கும் ஈகோ யார் வந்து தக்க வச்சுக்கிறதுன்னு கிட்டத்தட்ட பழையவர் வந்து கைவிட்டுட்டாரு, முடியல. அந்த பழையவருக்கு பக்கபலமாக இருக்கிற ரைட்டன் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ஸ்டாங். இன்னொரு விஷயம், அதிமுக அங்கே வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டியிடுது. ஒரு ஒரு முறையும் ஆம்ஸ்டாங் அங்கே களத்தில் தேர்தலில் நிற்கிறாங்க. கடந்த 2 தேர்தலையும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிக பெரும் ஒரு நெருக்கடியை கொடுக்குறார். அதெல்லாம் அவர் தேர்தலில் நெருக்கடி கொடுக்கலை, தேர்தலில் அவர் போட்டியிடலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாலினுடைய வெற்றி அமோக வெற்றியாக இருக்கும். இது ஒரு அரசியல் காரணம். எல்லாமே கூட்டு சேர்ந்து பண முதலாளி என்ன பண்ணுறான், பணத்தை வந்து வாரி இறைக்கிறான். அதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இந்த அம்புகளை மட்டுமே தேடி 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 பிடிச்சிக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் இவங்களே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை குற்றவாளிகள் யாருன்னு எதிர்த்தரப்புக்கும் தெரியாமலாம் இருக்காது. எப்படி இந்த தரப்புக்கு இது தெரிஞ்சதுன்னு சொல்ல வராங்களோ அந்த மாதிரி அந்த தரப்புக்கும் தெரியும். அந்த உண்மை குற்றவாளிகள் மிக பெரும் புள்ளிகள் பழிவாங்கப்படலாமா அப்படின்னா, இந்த 2 நாட்களுக்காக இதுக்கு மேலேயும் சரி அதிகமாக பாதுகாப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சந்தேகப்படக்கூடிய அந்த நபர்களாக இருப்பாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த நபர்களை வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் எவ்வளோ பெரிய விஐபியாக கூட இருக்கலாம், அங்கே தான் இருக்குது விஷயமே. இந்த நபர்கள் இருக்கிறாங்களே, இவன் இந்த கோஸ்டிங்கள் ரவுடிகள்லாம் வெட்டிட்டு போனானுங்க வந்தாங்கன்னு சொல்கிறது, இது இல்லை, இதுக்கு மேற்பட்ட ஒரு டீம் இருக்குது. அவர்களில் யாராவது பழி தீர்க்கப்படலாம் என்பது தான் ஆம்ஸ்டாங் டீம் வந்து விட்டு வைக்காது, கட்டாயம் அதை செய்யும். அது வந்து மிக பெரும் ஒரு தலையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த சாதாரண கூலிப்படைகளை போட்டு பதிலுக்கு பதில் போட்டுன்னுக்கிறது அவங்க நோக்கமாக இருக்காது என்பது தான் காவல்துறை வட்டாரத்தினுடைய தகவல். அதுக்காக ஒரு தீவிர கண்காணிப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பல்வேறு தரப்பில் இவங்களுக்கெல்லாம் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, பண பரிவர்த்தனை மிக பெரிய அளவில் நடந்திருக்கு. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய இவங்கக்கிட்ட 50 லட்சம், அங்கேருந்து மலர்கொடியிலேருந்து 50 லட்சம், அப்புறம் கார்லாம் வந்திருக்கு. இப்படி வந்திருக்குன்னா மிக பெரும் தொகை பணம் கைமாற்றப்பட்டிருக்கிறது. அது இந்த கூலிப்படைகளுக்காக, விரோதியை வச்சு முடிச்சுக்கணுன்றதுக்காக வேண்டி. அதனால் அந்த கூலிப்படைக்கு கொடுத்தது காசு மட்டுமே அவ்வளோ இருக்கும், அதுக்கு இல்லாமல் மிக பின்னணி அரசியலில் எத்தனை 100 கோடிகள் வந்திருக்கும் அப்படின்றது தெரியாதுன்ற தகவலும் சொல்ல வராங்க. விசாரணை மட்டும் மிக சரியாக நடந்து கொண்டிருந்தால் இதெல்லாம் கட்டாயம் ஒரு நாளைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வரும். அதற்கு முன்பாக ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பது தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் வந்து, எப்படி இந்த ரவுடிகளுக்கு இந்த துணிச்சல் வந்துகிறதுன்னா, தனிப்பட்ட முறையில் ஆற்காடு சுரேஷ், அந்த தம்பியினுடைய மச்சான், இவங்கெல்லாம் சேர்ந்து உடனே ஆம்ஸ்டாங்கை போட்டுடணும் அப்படின்னா பிளான் பண்ணுறாங்க, திட்டம் பண்ணுறாங்கன்னா சாத்தியமே இல்லை. திட்டம் வகுத்து கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, முடிச்சிருன்னு சொல்கிறது, அதுக்கான ஒரு பெரிய பின்னணி, காவல்துறை உள்ளிட்ட ஒரு கரம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் எல்லாமே சந்தேகப்படுறாங்க. அது இருக்க போய் தான் சம்பவம் நடந்திருக்குது. அது யார் காவல்துறையில் அந்த கருப்பாடு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியும் இருக்குது. பொதுவாகவே இந்த தாதா இந்த கூலிப்படைகள்லாம் எங்கே ஆர்கனைஸ் ஆகிறாங்கன்னா, இங்கேருந்து தனிப்பட்ட முறையில் தான் இருக்கிறாங்க, தனித்தனியாக செதறி இருப்பாங்க. சிறைச்சாலைக்குள்ளாக அவங்க வந்து இதை அடைச்சி வச்சிடுறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோஸ்டிங்கெல்லாம் பேசி, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு வந்து நட்பாக பழகி, அதில் நம்பகமான நட்பாக இருந்தால்
எனக்கு ஏதாவது சிக்கல்னால் நீங்கள் வரணும், உங்களுக்கான சிக்கல்னால் நாங்கள் வரோம் அப்படின்றது. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டு சைதாப்பேட்டில் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாக்கா, உள்ளூரில் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நபர் அவர் சைதாப்பேட்டையை சேர்ந்தவராக இருப்பார், இல்லைனாக்கா ஐயத்துக்குப்பம் பகுதியை சேர்ந்தவராக இருப்பார், இல்லைனாக்கா மதுரையை சேர்ந்தவராக இருப்பார். மதுரையில் வந்து எனக்கு அந்த மாதிரி பெரிய அளவில் ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்த மதுரையில் இருக்கிறார்ல உள்ள அந்த நபர் மூலமாக தகவல் வெளியே போய் அவருடைய ஆள் அங்கே யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் மறைமுகமாக எதனா வேலையை செஞ்சிட்ருப்பான், அவனுக்கு அந்த அசைன்மெண்ட்டு போய் எதுக்கு என்னன்னு தெரியாது, அவன் வந்து அந்த ஆளை போட்டுட்டு போவான், சம்மந்தமே இருக்காது ஒன்றுக்கு ஒன்று. அப்போ இந்த நெட்வொர்க் எல்லாம் சிறைச்சாலைக்குள்ளவும் இருந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு ஒன்று கூடல் இடம் சிறைச்சாலை. அங்கே தான் வந்து கேங்கெலாம் ஒன்றா சேர்றது, அவங்களுக்குள்ள அசைன்மெண்ட்டு போடுறது, தகவலை வெளியே அனுப்புறதுலாம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்போ சிறைச்சாலைக்குள்ளேருந்து தகவல் உள்ளே போகிறது வெளியே வர்றது, அந்த இடத்துல வந்துட்டு மிகப்பெரிய அளவில் கண்காணிப்பு இனி வரும் காலத்தில் நிற்கணும். உண்மையிலேயே குற்ற செயல்களை இனி வரும் காலத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா, எப்படி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி பிரிவு இருக்கிறதோ காவல்துறையில், இந்த ரவுடிகளினுடைய இந்த சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் உண்மையிலேயே அமைதியாக இருக்கணும், ரவுடிகளுடைய கட்டுப்பாட்டை வந்து முற்றுமுழுதாக ஒழிச்சிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய அதிகாரிகள், உண்மையிலே எப்படி எல்லையில் இராணுவம் வந்து நாடு அமைதியாக இருக்கணும்னு எல்லையில் இருந்துட்டு, இப்போ கூட சமீபத்தில் பார்க்குறோம் துப்பாக்கி சூடுலாம் நடந்த தீவிரவாதிகள் தாக்குதலில் இராணுவ வீரர்கள் இறந்துருக்கிறாங்க. அந்த மாதிரி நாட்டுக்காக தியாகம் பண்ணுற இராணுவ வீரர்களைப் போல காவல்துறையில் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்களை விட்டுருணும். எந்த அரசியல் தலையீடு வந்தாலும் விடக்கூடாது. ஒட்டு மொத்தமாக ரவுடிகள் லிஸ்ட்டு எடுத்து அவங்க எல்லாமே வந்து பார்த்து குற்றச்செயலில் வந்து சிக்கினாங்கன்னா தனி நீதிமன்ற விசாரணை 3-4 மாதத்துக்குள்ளாக முடிக்கணும், அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்க. ஜாமீன் வெளியில் வந்துட்டா அவன் என்ன பண்ணுவாங்க, பெரும் கொலையை செய்துட்டு உள்ளே போகிறான், வெளியில் வந்துட்டா என்னன்றான், திரும்பவும் முக்கிய சாட்சிகள் எல்லாம் மிரட்டான், இந்த பாரு நான் உள்ளே போயிட்டேன், தண்டனை கிடைக்க போகுது, லைஃபு தான் எனக்கு, இப்போ நீ எனக்கு சாட்சி சொல்லிட்டனாக்கா உள்ளே நான் லைஃபாக வரோம், சேர்த்து போட்டு போகிறோம், அதுக்கும் சேர்ந்து ஒரே தண்டனை தானே, என்ன சொல்கிற அப்படின்னு கத்தியை கழுத்தில் வச்சுட்டு மிரட்டோம். அந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய. அப்போ அந்த பெயிலில் வராத அளவுக்கு உள்ளே வச்சு அப்போவே தண்டனை கொடுத்து விசாரணை முடிக்கணும். 3 மாத காலம் தனி நீதிமன்ற விசாரணை கட்டாயம் தமிழ்நாடு அரசு இதுக்கு ஏற்படுத்தணும். இந்த மாதிரியான ரவுடிகளை கண்காணிக்கிறது, கூலிப்படைகளை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு தனி டீமு, அதே போல் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது. இன்னார் வந்துட்டார்னா நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கணும், ரவுடிகளெல்லாம் கட்சியில் சேர்க்குற போக்கு இனி வரும் காலத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் கட்சியில் சேர்க்கும் போது அவன் மேலே எதனா குற்றப்பின்னணி இருக்குதா இல்லையா, எதுக்கு அவன் உள்ளே வந்து நிற்கிறான், பல முறை சிறைக்கு போனவன், பல முறை கஞ்சா வழக்கில் உள்ளே இருக்கிறான், போதை மருந்து வழக்கில் உள்ளே இருந்தவன், நம்ம கட்சிக்குள்ளே அவனுக்கு எதுக்கு வேலை அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து அரசியல் கட்சிகளுக்கு இருக்கணும். இப்போ வந்து மாற்றின பிற்பாடு எங்கள் கட்சியில் இல்லை, நாங்கள் முன்னாடியே நீக்கிட்டோம், இப்போ தான் நீக்கணும் அப்படின்னு ஒரு கட்சியை அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் வந்து குற்றப்பட்டியலில் இருக்கிறவங்களை எதுக்கு சொல்லுங்கள். காங்கிரஸில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸில் அப்படி ஒரு டீம் உள்ளே இருக்கிறாங்க, பாஜகவில் பார்த்தா பாஜகவில் ஒரு டீம் இப்படி இருக்காங்க, என்னென்னா அங்கங்கே போய் பேசி மிரட்டி பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வேண்டிய டீம் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அது எங்கே வந்து முடியுதுன்னா இப்படியான சம்பவங்களில் வந்து முடியுது, கட்சிக்கு வந்து ஒரு அவப்பெயராக போகிறது. ஆக கட்சியும் இது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து செய்யணும். தனிப்படை அப்படின்றது கூலிப்படைகளுக்கு மட்டுமே, ரவுடிகளுக்கு மட்டுமே ஒரு தனி டீம் இனிமேல் எப்படி இருக்கணும், எப்படி எஸ்எஸ்ஜி தனியாக இருக்கிறது, உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, சென்னைக்குள்ளாக உளவுத்துறைக்குன்னு தனியாக ஐஎஸ்னு ஒன்று தனியாக இருக்கிறது, அப்புறம் கியூ பிரான்ச்னு ஒன்று தனியாக இருக்குது, ஒட்டுமொத்த தீவிரவாத இயக்கத்தை கண்காணிக்கிற மாதிரி ரவுடிகளுக்கும் இந்த கூலிப்படைகளுக்குன்னு ஒரு தனி டீம் தமிழ்நாடு போலீஸில் இது கட்டாயம் வந்து இருக்கணும். இவர்கள் வந்து எந்த ஒரு இதுக்கும் தலையீட்டுக்கும் அஞ்சக்கூடியவர்களாக, இல்லை தலையீட்டுக்காக வந்து சமரசமாகக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நடவடிக்கைன்னா நடவடிக்கை அவ்வளவு தான், பிடிச்சி உள்ளே வச்சாங்கன்னா விசாரணை, நேராக தண்டனை, தண்டனை விடுதலையை வெளியில் வந்தாங்கன்னா பரவாயில்ல, பிடிச்சி உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு உடனே வெளியில் வந்துடுறாங்க ஜாமீன். வந்த உடனே இந்த மாதிரி வழக்கில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வியாசர்பாடியில் மிக பிரபலமான ஒரு தாதா 16 கொலையே என்னவோ வெளியில் வந்துக்கிட்டே இருக்கிறார், சாட்சியே கிடையாது, பிரதான மெயின் சாட்சி கிடையாது, மிரட்டப்படுறாரு, வெளியில் வந்துடுறாரு, ஜாமீனில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கோம், அந்த சம்மந்தப்பட்ட நபர் பொய் சாட்சியாக மாறிடுவார், இல்லை ஏதோ காரணம் ஏதோ ஒன்று நடக்கும், ஒன்று இல்லைன்னா காணாமல் போயிடும், இப்படி எதனா நடக்கும், அவர் வந்து விடுதலை வெளியே வந்துடும். இப்படியாக இருந்து கடைசியாக 19வது கொலையில் வந்து அவர் தண்டனை வாங்கிட்டு இப்போவும் லைஃப் உள்ளே இருக்கிறார். ஏன் குற்றங்கள் அடிக்கடி நடக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்னா, காரணம் இது தான், நீங்கள் வெளியில் வந்துட்டாவே ஒருத்தன் வந்து சாட்சிகளை கலைப்பான், ஒரு பெரிய ஆதரவை திரட்டிப்பான், ஒரு பெரிய பக்கபலம், ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை எடுத்துருவான், குற்றவாளிகளுக்கு வந்து சரியான சாட்சிகள் வந்து கை கொடுக்காமல் போகிற அளவுக்கு செய்துட்டு அப்புறம் விடுதலைன்னு வெளியில் வந்துட்டு அரசியல் வெள்ளச்சட்டை இப்படின்னு போயிடுவாங்க, மறைமுகமாக நடக்கிற மிரட்டல் நடந்துக்கிட்டே இருக்கும்.
இனி வரும் காலத்தில் காவல்துறைக்குள்ளே ஒரு தனி சிறப்பு பிரிவு இருக்கணும். குறிப்பாக சிறைச்சாலைக்குள்ளாக கண்காணிப்பு இன்னும் தீவிரமாக இருக்கணும். இப்படியான நபர்களுக்கு தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்பு என்றது எந்த அளவுக்கு வெளியில் வருது, உள்ள போது தகவல் அவங்களுக்கு தெரியாமல் நடக்கவே நடக்காது. சிறைத்துறைக்கு இன்னும் அதை வந்து இறுக்கத்துக்குள்ளே வைக்கணும், கண்காணிப்புக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் வெளியில் அசைன்மெண்ட் கொடுத்து கூலிப்படைகளை வச்சு செய்துட்டு முடிச்சுட்டு பணம் வாங்கிட்டு போகிற போக்கு இருக்காது. இதெல்லாம் பணத்துக்காக ஒரு டீம் செய்தாலும் கூட உண்மையிலேயே ஆம்ஸ்டாங் வழக்கில் ஒரு பெரிய அரசியல் பின்னணி உள்ளே இருக்குது. இதுதான் இதுக்குள்ளார அரசியல் பின்னணி. ஒன்று, மிகப்பெரிய நிறுவனம் மோசடி செய்த ஆருத்ரா நிறுவனம் பேசப்படுகிறது. இதெல்லாம் பின்னணி இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த விசாரணையுடைய நோக்கமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ வந்து இந்த சம்பவத்தில் கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு இன்றைக்கி பார்த்தா ஒரு பெரிய பரபரப்பு. ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகளை யாராவது பழி தீர்த்து விடுவார்கள் 16வது நாளில் அப்படின்னு ஒரு பெரிய செய்திகளை விட்டு இப்படி அது கிட்டத்தட்ட ஒரு ரவுடிகள் மோதல்ன்ற மாதிரியே கொண்டுட்டு போகிற போக்கு வந்து சரியானது அல்ல. இதுவருக்கு நடந்தது வந்து ஒரு பெரிய அரசியல் படுகொலை. அதுதான் வந்து நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயமே அதுதான். மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு முன்னே இருந்த அந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஒரு மலையூர் மம்முட்டியான் அப்படின்ற பேர் அவருக்கு அந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து மறுக்க முடியாது. கல்வி உதவிகள் செய்கிறதுலேருந்து பாதிக்கப்பட்டவனுக்காக முன்னே நிற்கிறதுலேருந்து மிரட்டி அதை வாங்கி கொடுக்கறதுலேருந்து இது எல்லாருமே அதை தானே செய்கிறாங்க. காவல் நிலையத்தில் ஒரு அதிகாரி கூட பாதிக்கப்பட்டவனுக்காக மிரட்டி அதை முடிச்சு கொடுத்துரு, அதை ஏன் இழுக்க அடிச்சுட்டு இல்லை ஒன்று தூக்கி உள்ளே வச்சிடும், நாங்கள் நடக்கிற நியாயத்துக்குன்னு பேசுகிற மாதிரி இங்கே நியாயத்துக்கு நடந்திருக்கு. இதை ஒட்டி ஒரு பெரிய அரசியல் பகையாக இது மாறி பழிவாங்கப்பட்டிருக்குது. அவருடைய அந்த மரணத்துக்கு பின்னாடி ஆதாயப்படக்கூடியவர்கள் யார் யார் என்பதை இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். விசாரணையில் அது எல்லாம் வருகிறதா நம்ம அப்படி பார்க்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.